ஹாய் கேஸ் சண்முகம். இப்போ பார்க்க போகிற படம் வந்து பிளெண்டு. பிளெண்டை பொறுத்தவரை என்ன மாதிரியான கதை அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரெண்டு பேரும் பிரிஞ்சிருப்பாங்க. சரி, நில சோழன ஒய்ஃப் கூட தான், அம்மா தான், அம்மா கூட தான் வந்து பசங்க வளர்ந்துகிட்டு இருப்பாங்க, ஒரு பொண்ணும் பையனும். இவங்களை தள்ளி வீட்டு நாய் இருக்கும் அப்படின்றப்ப வந்து விளையாட்டுத்தனமாக வந்து ஒரு சிலம்புக்குள்ளே போயிருவாங்க, அதாவது சதுப்பு நிலத்துக்குள்ள பக்கமாக போயிடுவாங்க. அங்கே போயிட்டு திரும்பி எல்லாத்தமாக வந்துடுவேன். பட் அன்றைக்கி நைட்டே பார்த்தா நாய் வந்து ஒரு வியர்டாக பார்க்கும், பார்த்துட்டு ஓடி போயிடும். ஐயோ, என் நாயக்கானவே என்னால் தப்பிச்சிருந்தா ரெண்டு நாள் கழிச்சு வரும், வந்து பார்த்தா விசித்திரமாக இருக்கும். ஏன் டாமி உனக்கு என்னாச்சுன்னு பார்க்குறப்பே கழுத்தை கடிச்சிடும். ஸோ கழுத்தில் கம்ப்ளீட்டாக அந்த பாய்சன் பண்ணி இறங்கிடும். அதுக்கப்புறம் நாய் ஓடி போயிடும். இவனை கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பான். பார்த்தா ஹேபிஸ்லாம் சுத்தமாக இல்லை அப்படின்றவன். பார்த்தா அவன் விசித்திரமாக நடத்த ஆரம்பிச்சிட்டான். அப்படின்னா வந்து எனக்கு ரத்தம் வேணும், ரத்தம் வேணும் அப்படிங்கிற போய் பிரிக்க ஆரம்பிச்சிருவான். அவங்க அம்மாவுக்குமே தெரிஞ்சிடும். ஒரு இப்போ ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது ரத்தத்தை எடுத்து குடிச்சாதான் நார்மலாக இருக்கான், இல்லை நார்மலாக இல்லைன்னு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் வீட்டை கூட்டு வந்ததுக்கப்புறமே ஒரு டாக்டராக தான் இருப்பான். ஸோ அதனால் என்ன பண்ணுவான்னா, போயிட்டு ஓ பாசிட்டிவ் பிளட்டெல்லாம் பேக்கெட்டில் வச்சிருப்பான், அதை எடுத்து எடுத்து கொடுத்துட்டு இருப்பான். ஸோ குடிச்சு கொஞ்சம் நார்மலாக இருப்பான். ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அங்கே பிளட்டுமே கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு மாட்டிக்கு வேலை மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவாள் அப்படின்னா, ஒரு கிளவி ஒருத்தி இருப்பாள், அவனை கூட்டு வந்து வீட்டில் வச்சு முயலை கொடுப்பாள், முயலோட பிளெண்டர் போன எடுத்து கொடுத்துட்டு இருப்பாள். அப்புறம் கிளவியை ஒரு மனுஷனையே கூட்டு வந்து வீட்டில் அடைச்சி வச்சு அவனோட பிளட் எடுத்து கொடுத்துருப்பாள். இப்படி சாதாண்டி போகிற மைனா உயிரோடு இருப்பாண்டி அப்படின்ட்டு. பட் அதுக்கப்புறம் என்னாச்சு, தான் தந்து பையனை காப்பாற்றுச்சா இல்லை கடைசியாக அவனே மிருகமாக மாறிட்டானா அப்படிங்கிற மாதிரி தான் கதை போகும். நல்லா தான் இருந்துச்சு கதை. ஸோ பார்க்கும்போது மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதே மாதிரி நல்ல வீடு வந்து பார்க்குறது வரைக்கும் கடவுள் பை.